ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு டேஸ்டியான ஒரு நண்டு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நண்டு கிரேவி வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் காட்டியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் இதே குழம்பு நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு இந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த கிரேவி வந்து சாதத்துக்கு, அப்புறம் வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து இதோட தேவையான பொருட்களையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். புளி வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சீடில் உள்ள புளி தான். அதை வந்து தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம். ஊற வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சீரகம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 3 டீஸ்பூன், 5-6 சின்ன வெங்காயம், இது இவ்வளோத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ வந்து தேங்காவை நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு மீன் சட்டியை வச்சுருந்தேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் வந்து ஒரு தட்டுக்கிட்டே இருக்கும், அதையும் போட்டுருங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து போட்டுக்கிறேன். வெறும் சின்ன வெங்காயம்னாலும் நல்லாயிருக்கும். அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 10 பல் பூண்டு இருக்குது, அதையும் போட்டுடலாம். வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். 1 நிமிஷம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன், அதை வந்து நம்ம போட்டுடலாம். அப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் நான் வந்து கீறி வச்சிருக்கிறேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுடலாம் கலருக்காக. 1/2 டீஸ்பூன் வந்து சாதா சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ வந்து நம்ம பொடியெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம தேங்காய் விழுது இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு அந்த ஜாரை வந்து லைட்டாக நான் கழுவி அலசி ஊற்றிருக்கேன். இது வந்து கொதிக்கிற சமயத்தில் நம்ம வந்து நண்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். இது கிட்டத்தட்ட 1/2 கப்புக்கு தண்ணி இருக்கும். இந்த கப்பு வச்சு 1/2 கப்பு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி, அதையும் அப்படியே ஊற்றிடலாம். புளி தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வத்தி வரணும், அது வரைக்கும் இது வேகட்டும். இனி வந்து இதை நம்ம மூடி வச்சு இது கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஆயிருச்சு, இந்த அளவுக்கு வத்தியாச்சு. இனி வந்து நம்ம கடுகு தாளிச்சிடலாம். 2வது ஒரு வாட்டி தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு பொடிஞ்ச உடனே நம்ம வந்து சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் நம்ம அதில் போட்டுடலாம். இதுக்கு கூட 1 வத்தலை வந்து கிள்ளி வச்சிருக்கேன் 2, அதையும் நம்ம போட்டுடலாம். கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். தாளிச்சதை இதில் கொட்டிடலாம். நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம பரிமாறிடலாம்.